தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் அருகில் என்ன வகையான மாடுகள் இருக்கு? நாட்டு மாடு கிராஸ் இருக்கு. ஒரு தலையத்து ரெண்டு பல்ல, ஒரு ஜெர்சி மாடுன, நல்ல பியூர் ஜெர்சி மாடுன, ஒரு ரேர் கலர்ல உள்ள மாடு. ரேர் கலர்னா எப்படி? ரேர் கலர்னா செவலை வெள்ளை கருப்பு. ஓ, மூணு கலர் மிக்சிங் இருக்கு. ஜெர்சி, நாட்டு மாடு, மூணுமே சேர்ந்தல நல்ல பிரீடு மாடுன. ஓகே ஓகே, ஒரு டாப் குவாலிட்டியான மாடு. ஓகேண்ணா. நல்ல வெயிட் மாடு, நல்ல பைகாம்புல இருக்கு மாடு. ஓகேண்ணா. ஈனா 10 நாள் to 15 நாள் டயர் இருக்கிற மாடு. ஓ, 10 to 15 நாள் இருக்கு. ரெண்டு பல் தான் தலையத்து மாடுதான். ரெண்டு பல் தலையத்துல மாடு பாத்தீங்கன்னா நல்ல பெரிய மாடு மாதிரி இருக்கும். தலையத்து மாடு மாதிரியே தெரியாது. 2000 to 3000 மாடு மாதிரி இருக்கும். நல்ல பைகாம்புல இருக்கு மாடு. யார் தலையத்து மாடுனா எல்லாரும் தொட்டாலே ஓடும். இது அப்படிலாம் இல்லண்ணா, யாரெல்லாம் கை வைக்கிறான் ஒண்ணுமே செய்யாதுண்ண. ஓகே ஓகே. நல்ல சாஃப்டா இருக்கு. சாஃப்டா இருக்கு. நல்ல ரோஸ் காம்பு இருக்கு. ரோஸ் காம்புண்ண. நல்ல கிளி கொம்புல இருக்கணும் மாடு. ஓகேண்ணா ஓகேண்ணா. நல்ல எத்தனை நாள் பிடிக்கும் மாடு? இன்னும் ஒரு 10 to 15 நாள் பிடிக்கணும் மாடு. 10 to 15 நாள் பிடிக்கும். குணம்லாம் எப்படின்னு இருக்கு? குணம்லாம் யாருனாலும் பிடிச்சுக்கலாம்ல. கும்பலால் டூ அவங்களால யாருனாலும் அவுக்கலாம். யாருனாலும் அவுக்கலாம். யாரும் நம்ம தொழுக்கு வரவங்க என்னன்னா, நல்லா மாடை பார்த்து தண்ணி அடிக்கி தீவனந்தீங்க பார்த்து நல்ல மடுவுல ராவி பார்த்தே எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். அதான் நம்ம வரதுல நேர்ல வர சொல்லி பாக்கணும். தோல் நைசன மாடு. தோல் நைசன. நல்ல தோல் நைசன. ஓகேண்ணா ஓகேண்ணா. தீவனந்திக்கு தண்ணிக்கு பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்ல. ஆமா, தலையத்து மாடம் ஒரு 10 வருஷத்துக்கு கவலைப்பட வேண்டாம். தலையத்து மாடம் நான் ஃபுல்லா நம்ம வேலை தாழ்ந்தா ஃபுல்லா சொல்லுது. தலையத்து மாடம் தான் ஃபுல்லா சொல்லுவோம். நம்ம தலையத்து மாடனா குணத்துல சின்ன மாடு மாடு பார்த்து எடுக்கும் போதே குணத்துல இருந்த மாடு மட்டும்தான் இருக்கும். எவனா முக்காசி வாங்க நம்ம பொம்பளை எல்லாம் வாங்குதாங்க நம்ம. அதனால முக்காசி நம்ம பார்த்து குணத்துல இருக்கா வாரவங்க எடுத்துதாங்க. வாரால முதல்ல மடுவுல கை தலையத்து மாடினாலே மடுவுல கை வச்சுதான் பாக்காங்க. ஓகே, மடுவுல கை வச்சுதான் பாக்குறது. நம்மளும் நல்ல குணத்துல இருந்தா மட்டும்தான் மாடு எடுக்கும். அதனாலதான் இந்த மாடு தலையத்து மாடு நல்ல மாடு. ஒரு பொம்பளையாளுக்கு வீட்டுல வளர்க்காங்க, ஒரு பீடு சுத்திட்டு இந்த வாழை ஆள் வளர்க்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஏத்த மண்ணா இது. ஓகேண்ணா. தலையத்திலே பாத்தீங்கன்னா நல்ல பருங்குட்டல நல்ல ஹைட்ல இருக்கு மாடு. 2000 to 3000 பாத்தீங்கன்னா நல்ல பருங்குட்டல நல்ல பெரிய மாடா தெரியும். இதோட பெரிய மாடு. பெரிய மாடு. இப்பவுமே இவ்வளவு பெருசுல இருக்கு. உங்களுக்கு ரெண்டு பல்லா இருக்கு. இப்பவுமே மாடு 4 பல் 6 பல்ல போது நல்ல பெருங்குட்ட மாடா இருக்கும். பாக்க பாருங்க 2வது மாடு. ஓகேண்ணா. ரெண்டாம் மரம் அதே மாதிரி தான். தலையத்து 2 பல் தான். ரெண்டே பல்லு. ஆமா, இது ஒரு ஹெச்எம் மாடு. ஓகே, நல்ல வால் இறக்கமான மாடு. வால் இறக்கம். ஆமா, வால் இறக்கம். ஒரு கிளி கொம்புன மாடு. வெள்ளடி கொம்புல கிளி கொம்புன. வெள்ளடி கொம்புல கிளி கொம்பு. ஆமாண்ண. ஓகே, நல்ல தோல் நைசன மாடு. நைசான தோல். இன்னும் 2 to 15 நாள் இருக்கும். ஒரு டாப் குவாலிட்டியான மாடு ஹெச்எப். ஓகேண்ணா. இந்த பை எழுத்து காட்டுங்க. ஒரு தலையத்துல 15 லிட்டர் அருமையான மாடு மாடு தான் ஒண்ணுமே செய்யாது.
முக்காசி ஒரு பண்ணைக்கு ஒரு பாஞ்சு ஒரு 15 லிட்டர் கறக்கிற மாதிரி மாட்டேன். மடுக்கட்டுல மட்டும் லைட்டா இல்ல காம்பு ஆனா கருங்காம்பு. ஆமாண்ண, இப்ப பாக்க போற மாடு பாத்தீங்க ஒரு ஜெர்சி மற்றும் கிறுக்ராசனை எல்லாம் நல்லா இருக்குமே, பால் நல்லா திக்கா இருக்குமே. ஒரு பண்ணைக்கு ஒரு 5 HF மாடு இந்த ஒரு ஜெர்சி மாடு இருந்தா போதுமே. 5 HF மாடு இருக்கிறதுல இந்த ஒரு ஜெர்சி மாடு இருந்தா ஒரு தலையத்துல பால் பாத்தீங்கன்னா மாடு இப்ப இருக்க 2000 போது மாடு 2000 சென்னையில இருக்கிறேன். ஈனா ஒரு 20 நாள் டயர் இருக்கிற மாடு. 20 நாள் டயர் இருக்கிற உங்களுக்கு கிறு கிராஸ்னால உங்களுக்கு அப்பு மாடு தான் இருக்கும். அப்பு மாடு தான் இருக்கு. ஆமா, நல்ல மாட்டை பாத்தீங்கன்னா ஏன் அவசரம் இருக்கும் இருக்கு. பட்டன் காமலா யாரும் பிடிக்கலாம். ஒரு தலையத்துல ஒரு 8 லிட்டருக்கு மேல இருந்தா ஒரு தேரத்துக்கு நல்ல மாடு பருங்குட்டு மாடு ஒரு தேரத்துக்கே தலையத்துல ஒரு 8 லிட்டர் கறந்தது. நம்ம தலையத்துல மாடு கேட்டோம், நமக்கு விலையில கொஞ்சம் குடுக்கல, விலையில எட்டு சொன்னாங்க வாங்க முடியல. 2000 நம்ம என்னதான் வாங்கிதான் ஆகணும்ட்டு கஷ்டப்பட்டு வாங்கினோம். இந்த மாடு தாண்டியா ஒரு வாரம் அலைஞ்சிருக்கேன். ஒரு வாரம் அலைஞ்சிருக்கு. ஒரு பண்ணைக்கோ இல்ல ஒரு வீட்டு தேவைக்கு நல்லா கூண்ண கடவையில மாடு ஒண்ணு இந்த மாடு தான் ரெஃபர் பண்ணுவோம். சில வாரம் சின்ன பிள்ளைக்கு பால் ஊட்டுவாங்க மாடு, அது கடந்துட்டு நம்ம வீட்டுக்கும் சில்லற பால் ஊத்து அப்படிங்கிறது முக்காசி இதுதான் ரெஃபர் பண்ணுவோம். என்ன ரீசன் காண்டினா நல்ல பால் நல்லா திக்னஸா இருக்கோம்னா குணத்திலே இருக்கும் மாடு, யாருனாலும் பிடிக்கலாம் அவுக்கலாம், அதனால குணத்துல இருக்கிறனால உங்களுக்கு மாடு நல்ல மாட்டேன். ஒரு 10 நாள் இருக்கும் போது பையன் நல்லா வைக்கமுன்னா வாழை பாத்துட்டு ஒரு ரோஸ் காம்பல சொல்ல வந்திருக்கவங்க இந்த மாடை கேட்டாங்க கொஞ்சம் அப்ப கொஞ்சம் தீவிரம் பச்சாக்குறையா இருந்ததுனால மாடு கொஞ்சம் மெலிவா தெரிஞ்சு பைய இல்லாம இருந்துச்சு. இப்ப நல்லா பைய வந்துருச்சு, நல்ல பருவட்டு மாடு, நல்லா இருக்கும். ஜெர்சி மாடுனால முக்காசி ஃபேட் தான். ஆமாண்ணா, முக்காசி நம்ம ரெஃபர் பண்ணது வந்து புதுசா மாடுவங்களுக்கு ரெஃபர் பண்ணது வந்து ஜெர்சி தான் ரெஃபர் பண்ணுவோம். ஹெச்எப்ல வந்து வேலைப்பாடு நிறையா உங்களுக்கு நோய் பச்சாக்குறை ஹெச்எப்க்கு நிறைய வரும். மாடு வச்சிருக்கவங்களுக்கு தெரியும் ஜெர்சிக்குன்னா அப்படி இல்லை. நான் ஹெச்எப் பாக்கும்போது ஜெர்சி வந்து நோய் தொற்று கொஞ்சம் கம்மியா தமிழ் இருக்கு. கம்மியா இருக்கு. எத்தனை ஈனா போறது மாடு 3 ஆயித்து. ஆமா, அப்புறம் தலையத்து 2 ஆயித்தா முக்காசி இருக்கும். ஏதாவது 1-2 தான் 3 ஆயித்து இருக்கும். 3 ஆயித்து. ஆமாண்ணா, முக்காசி இப்போ புதுசா ஒருத்தவங்க மாடு வளர்க்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள வந்து கேட்காங்கன்னா முக்காசி அவங்களுக்கு கொடுக்க ஜெர்சி தான் கொடுப்போம். ஹெச்எப்னு வச்சுக்கோங்களேன், ஹெச்எப் வந்து மாடு வளர்க்க தெரிஞ்சவங்க ஹெச்எப் செட் ஆகும். ஏன்னா ஹெச்எப்க்கு வந்து பராமரிப்பு செலவு நிறைய, ஆனா ஜெர்சிக்கு அப்படி இல்லைண்ணா. ஜெர்சிக்கு ஹெச்எப்ல இருந்து பாதி செலவு கூட பராமரிப்பு செலவு வராது ஜெர்சிக்கு. அது அடுத்த மாட்டேன் பார்க்க மாதிரி ஒரு ஹெச்எப் ஜெர்சி 3 கலந்த மாட்டேன். ஓகே ஓகே, எப்படி சொல்றீங்கண்ணா?
கருப்பு செவளை இல்ல மூணுமே இருக்கும் மாடு. மாடு நல்ல மாடு, தலையத்து மாடு தான். பல்லு நாலு பண்ண, பல்லு நாலு பண்ண மாடு, குட்டை மூஞ்சின, குட்டை மூஞ்சி ஆமாண்ண, நல்ல கிளி கொம்புல வெள்ளடி கொம்பு கருங்காமண்ண, நல்ல குட்டி மூஞ்சின, குட்டி மூஞ்சின, காம்பு கருங்காமண்ண. ஆமா காம்பு கருங்காமண்ண. மாடு எத்தனை நாள் பிடிக்கும்? மாடு ஒரு 20 நாளுக்கு மேல பிடிக்கும். 20 நாள் குறையாம பிடிக்கும். மாடு தோரணையே தெரியும் நல்ல வெள்ளடி கொம்பு கருங்காமல் இருந்துச்சு நல்லா நீடிச்சு கறக்கும் மாடு நல்லா இருக்கும் அடுத்த மாடு பாக்க போறோம் இந்த மாட்டை பார்த்து ஹெச்எப் மாடு டாப் போயிட்டா ஹெச்எப் மாடு. இப்ப சென்னையும் பால் இருக்கு, மூணு மாதம் சென்னை பால் ஒரு 6 லிட்டர் பால் கறந்துட்டு இருக்கு. 6 லிட்டர் பால் கறந்துட்டு இருக்கு. ஆமா ஓகே ஓகே ஓகே. கைப்பால் தானே? ஆமா கைப்பால். சென்னையும் பாலும் சென்னையும் பாலும். ஆமா இந்த மாதிரி கடை கொடுப்பீங்களா? ஆமா குடுக்க தாமன மாடு. நம்ம கரவை பாக்கணும், காலைல 8 மணி கறவை, சாயங்காலம் 8 மணி கறவை. கறவை பார்த்தே எடுத்துக்கலாம். கறவை பார்த்து எடுத்துக்கலாம். எல்லா இந்த மாடு பார்த்து நம்ம எல்லாத்துக்கும் கேரண்டி விடுவோம். காம்புக்கு, பூக்கு, மேய்ச்சலுக்கு 24 நேரமும் காட்டு மேய்ச்சல். நம்ம இருக்க மாடு எல்லாமே எல்லாமே காட்டு மேய்ச்சல பார்த்து எடுத்துக்கலாம். மேய விட்டு நம்ம தொழுவை சுத்தி அங்க ஒரு புல்லு கிடக்கும், மேய விட்டு வெயில் தாங்குதா என்னன்னு பாத்துட்டே எடுத்துக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லண்ணே. 24 நேரமும் காட்டு மேய்ச்சலுக்கு தகுந்த மாதிரிதான் நம்மகிட்ட இருக்கு. ஓகேண்ணா. சாதிக்குறான ஒரு பிளாக் ஜெர்சி கண்ணுட்டினே. ஓகேண்ணா. நல்ல பருவூட்டு கண்ணுட்டி. நம்மள எப்பவுமே கண்ணுட்டி அவைலபிளா இருக்கும். ஒரு குறைஞ்சே ஒரு 5 கண்ணுட்டி 6 கண்ணுட்டிக்கு மேல அவைலபிளா இருக்கும். கண்ணுட்டி பாருங்க, நல்ல பிராக்டர், நல்ல சுழி சுத்தம்னே. நல்லா எப்பவுமே காம பாத்தீங்கன்னு நல்ல கருங்காம்பல ஒரே வீட்டுல எடுத்து.